ஹலோ காய்ஸ் நான் அரோமா விஜய் சீனாவில் தைசன் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் அதனுடைய அணு உலையிலிருந்து கசி இது வாயுக்கள் கசி இது அப்படின்ட்டு ஃப்ரான்ஸோட ஒரு கம்பெனி வந்து சொல்லிட்டு இருக்கு ஓகே ஓவரால் இந்த அணு உலை வந்து எப்போ வந்து கட்டினாங்க அதில் எத்தனை அணு உலைகள் வந்து இருக்குது அப்படின்னு பற்றி பேச போகிறோம் அதுக்கடுத்ததான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அணு இருந்து லீக் ஆகுறதை பற்றி அப்படின்னு பற்றி பேச போகிறோம் அதுக்கடுத்து அமெரிக்கா இந்தியா அப்புறம் வந்து ரஷ்யா ஸோ இவதுல வந்து என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பற்றி பேச போகிறோம் ஓகே முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீனாவில் தைசன் அப்படின்னு ஒரு பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்ட்டை முத முதல்ல எப்போ வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க கட்ட ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதனுடைய முதல் அணு உலையானது கட்டி முடிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதனுடைய இரண்டாவது அணு உலையும் வந்து கட்டி முடிக்கப்பட்டுச்சு எப்போ முதல் அணுவுலைய வந்து கட்டி முடிச்சாங்களோ அப்பவே அதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது அணு உலையை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்டி முடிச்சோடனே அதுலேருந்து வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சரி இந்த ரெண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த மூணு வருஷத்தில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆனால் அந்த முதல் அணு உலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அணு உலையிலேருந்து இப்போ வந்து வாயுக்கள் வந்து கசிது அப்படின்னாங்க எந்த மாதிரி வாயுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் அப்படின்னாங்க இந்த நோபல் கேஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்பீங்க அதாவது இந்த சிசிஎம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியம் அப்படின்னு இந்த ரெண்டும் வந்து உடையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த நோபல் கேஸ் அப்படின்னு வந்து உருவாகும்டாங்க இந்த நோபல் கேஸ் அப்படின்னம்னா என்னென்ன இதுல வந்து ஒரு மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸனன் அப்படின்ற ஒண்ணும் பிளஸ் வந்து கிரிப்டன் அப்படின்ற ஒன்றும் வந்து இருக்கும்டாங்க இதை ரெண்டும் சேர்த்து உருவாகுற அந்த ஒரு தான் நோபல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் ஸோ இந்த கேஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரான்ஸோட ஒரு கம்பெனி வந்து சொல்லிகிட்டு இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏண்டா பிரான்ஸோட கம்பெனி வந்து ஏன்டா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தைசன் அப்படின்னு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த பிரான்சோட பிரைவேட் கம்பெனிக்கு வந்து இருக்கலாம் மீதி ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சீனா கிட்ட வந்து இருக்கலாம் இப்ப சீனா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொன்னாலும் சீனா வந்து கேட்கறது இல்லை அப்படின்ட்டு இந்த பிரான்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க வந்து இந்த இதை பாத்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுக்காம இருக்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியில இருந்தே வந்து நடந்ததுனால இப்போ சீனாவோட என்வரன்மென்டல் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமா உண்மையிலே இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னா இப்போ அங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நம்மளுக்குள்ள வந்து வரும் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்ற ஒரு லெவலில் வந்துட்டு உடஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது மொத்தம் அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு உலைகள் அந்த அணு உலையில் அறுபதாயிரம் ராடுக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அறுபதாயிரம் ராடு வந்து என்ன ராடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூல் ராடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்யூல் ராடில் வெறும் அஞ்சே அஞ்சு ராடு மட்டும்தான் வந்து உடஞ்சிருக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படியே இந்த கேஸ்ஸு லீக் ஆனால் கூட இதை வந்து நாங்கள் வந்து கூல் பண்ணுறதுக்காக கூலண்டை வந்து ரொம்ப வந்து கூட்டி வச்சிட்டோம் அப்படின்ட்டு சீனாவோட என்வயிரமெண்டல் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு ஓகே இவர் வந்து சொன்னாரு ஆனா பிரான்ஸோட கம்பெனி என்ன சொல்லுதுன்னா ஓகே அஞ்சு அஞ்சு தான் வந்து உடஞ்சிருக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த அறுபதாயிரம் ராடு இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை உண்மையை வந்து சீனா ஒத்துக்கிருச்சு அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாராட்டலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு இது வந்து பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனைனா எப்படிடா அப்படின்னு வந்து பார்ப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இதே மாதிரி ஒரு அணு அணுகுலை வந்து வெடிச்சிச்சு சரி இந்த இடத்துல இந்த ரஷ்யாவை பற்றியும் வந்து பேசுகிறோம் ஒருவேளை இந்த ரஷ்யாவை வந்து பேசுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆனாலும் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ரஷ்யால அப்படி என்னதான் நடஞ்சிரா அப்படின்னு வந்து கேட்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நைட் ஒரு ஒன்றரை மணி இருக்குன்னு வச்சுங்க இந்த ஒன்றரை மணிக்கு செர்பியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ரஷ்யாவோட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருந்துச்சு இந்த பிளான்ட்ல வந்து திடீர்னு பார்த்தாச்சுன்னா வெடிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த வெடிச்சது குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துக்கு அந்த அணுலை வந்து யாருமே பக்கத்துலேயே வந்து போக முடியாத அளவுக்கு வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பயங்கரமாக வந்து தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு இந்த எப்படி இது வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்க அந்த இதுல எல்லாம் வந்து என்கொயரி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வருது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரஷ்யாவோட யாராலையும் அந்த இடத்துல வந்து போக முடியல அப்ப ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கும் பிளஸ் வந்து அங்க வந்து எவ்வளோ பாதிப்பெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்றக்காக அந்த ஆளில்லா விமானங்களை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்கலாம் சோ இந்த அணு உலை விபத்தில் என்ன இதில் வந்து மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அணு உலை வந்து எப்போ வந்து கட்டுனாங்க பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே அது வந்து கடைசி வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணாமலே வந்து இருந்திருக்கிறாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி சின்ன சின்ன அந்த அணு உலைகளில் வந்து பிரச்சனை வந்து வந்துச்சாம் எப்போ இந்த இப்போ வந்து சைனாவில் வந்து ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிட்டு இதே மாதிரி வந்து பிரச்சனையும் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து பராமரிக்காம வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மாதிரி வந்து பராமரிக்காம விட்டதுனால தான் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிட்டு இருந்திருக்கு அதில் வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுறப்ப எல்லாம் இப்போ எப்போ வந்து நைட்டில் வந்து உற்பத்தி பண்ணுறப்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அந்த கூல் அண்டும் வந்து கரெக்டாக அதை வந்து தாங்க முடியாமல் லாஸ்ட்டில் வந்து அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த வெடிக்க ஆரம்பிச்சில் அந்த ஸ்பாட்டில் மட்டும் செத்தவங்க வந்து எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் வந்து இறந்து போயிட்டாங்களாம் இது இல்லாமல் மீதி அந்த மொத்தம் அந்த வாயுக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அங்கங்கே பக்கத்தில் வந்துட்டு கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் அதாவது இந்த வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்ம இந்த காமா அப்படின்ற கதிரெல்லாம் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் படத்தில் தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி கதிர்கள் எல்லாம் வந்து அதுலேருந்து வெளிவர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி இதெல்லாம் வந்து வந்ததுனால மக்களுக்கு வந்து என்னடா பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு வந்து கேப்பீங்க மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சுத்தி இருந்த எவ்வளோ மக்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து நிறைய பேருக்கு புற்றுநோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அது இல்லாம அவங்களோட ஸ்கின் எல்லாம் வந்து எரியுற மாதிரி வந்துட்டு ஒரு இது உருவாகுச்சு அப்படின்னாங்க இன்னும் பல விதமான நோய்கள் வந்து எக்கச்சக்கமா வந்து வந்துச்சு அப்படின்னாங்க சோ இதெல்லாம் வந்து வந்ததுனால அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து கணக்கெடுத்து பாக்குறப்ப ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ரஷ்யாவே வந்து ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சுன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்டோட அந்த ஒரு அணுலை வெடிச்சிச்சுன்னா இவ்வளவு வந்து எஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது அப்பதான் வந்து தெரிஞ்சு சரி அது மட்டும் இல்லாம இதனுடைய எஃபெக்ட் வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஹிரோசிமா நாகாசாஹிப் மேல வந்து ஒரு அணுகுண்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா அதை விட பத்து மடங்கு ரொம்ப மோசமானது அப்படின்ட்டு இந்த ரஷ்யாவுடைய இந்த அணுகளை வெடிச்சதை பத்தி சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சரி ஓகே இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லட்டும் இப்ப சீனா வந்து எடுத்துங்க சீனா உலகத்துல எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த அணுலை வந்து அமைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது நாடு முதல் நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரெண்டாவது நாடு பிரான்ஸ் மூணாவது நாடு சைனா இந்த மூணு நாடுகளும் வந்து மிகப்பெரிய ஒரு டாப்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்லாம் எது இந்த அணு உலை அமைச்சு அதுல வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி பண்றதுல சரி கால அப்படி எவ்வளோடா வந்து அணு உலைகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க இந்த இடத்துல முதல்ல அமெரிக்கா வந்து அணு உலை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லா வந்து எவ்வளவு அணு உலை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானூத்தி அணு உலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லாங்க நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அணு உலையில அமெரிக்கால மட்டுமே வந்து தொண்ணூத்தி ரெண்டு அணு உலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி தொண்ணூத்தி ரெண்டு அணு உலைகள் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படின்னா அங்க எவ்வளவுதான் அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு பாப்பீங்க இந்த கழிவுகள் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா பல நூறு அடி ஆழத்துல வந்து குழி வந்து தோண்டுவாங்க மக்கள் யாருமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு வந்து தொட முடியாத மாதிரி அதை வந்து குழி தோண்டி புதைச்சிடுவாங்க அந்த மாதிரி புதைச்சதுக்கு அப்புறம் அது கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவே வந்து திரும்ப வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பவர் உற்பத்தி பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து இப்ப அணு ஆயுதங்கள் வந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நாடுகள் எல்லாம் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அந்ததுக்கு தேவையான ஒரு மூலக்கூறுகள் அதுலேருந்து வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க இதை வந்து புளுட்டோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்தே இருந்தே நிறைய இந்த ஸ்டோரேஜ் பண்றதுக்கு டேங்க் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொண்ணூத்தாறு அணு உலகிலிருந்து அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் வந்து கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் மெட்ரிக் டன் வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க அதை வந்து லிக்யூடில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு மில்லியன் லிட்டர் வந்து கிடைக்குமா ஸோ இவ்வளோ இதை வந்து அமெரிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வேறு நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நாடே திரும்ப வந்து நிறைய அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அணு உலை வந்து வேணாம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்ட்டு ஏன்னா இதே மாதிரி தான் வந்து கூடங்குளத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு அதே மாதிரி கால்பாக்கம் வந்து ஒரு அணு உலை வந்து இருக்குது சரி இந்த கால்பாக்கத்தில் இருக்கிறதும் சரி கூடங்குளத்தில் இருக்கிறதும் சரி இதே இல்லாம இன்னும் இந்தியாக்குள்ள வந்து வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு வந்து கேட்பீங்க மொத்தம் இந்தியாக்குள்ள இது வரைக்கும் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு நியூக்ளிய பவர் பிளான்ட் வந்து வச்சிருக்காங்க அது இல்லாம இன்னும் வந்து ஒரு ஏழோ எட்டோ வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் இருபத்தி ரெண்டு அணு உலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இது அப்படியே இந்தியாக்குள்ள வச்சா கூட எந்தெந்த இடங்கள்ல வந்து மெயினா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கடல் இருக்கிற பகுதிகளில் தான் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி கடலை ஒட்டி இருக்கிற பகுதியில் வந்து வைக்கிறாங்கல்ல அப்படின்னா இத பேசாம கடலுக்குள்ளே வச்சிடலாமடா அப்படின்னு வந்து கேட்பீங்க சோ கடலுக்குள்ளேயே வைக்கிறதுக்காக தான் இப்போ ரஷ்யாலாம் வந்து ஒரு பிளான் போட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனது மாதிரி திரும்ப ஆயிடக்கூடாது அப்படின்றக்காக ரஷ்யா அகடாமிக் லெமனோ சோ ஒரு கப்பல் இது வந்து கப்பல் கிடையாது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டே எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து இருக்காது அது எல்லா இடங்களையும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் தேவையான கரண்ட்டை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒன்றும் இப்ப அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ரஷ்யாவோட அந்த இதோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஃபீட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி அவனுடைய வித் அகலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு அடி அகலம் வந்து இருக்கும் அப்படின்லாம் ஓகே இப்ப அதனுடைய வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஐநூறு டன் வந்து அதனுடைய வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு தான் ரஷ்யா இனி மறுபடியும் வந்து அவங்க நாட்டுக்குள்ள இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து வச்சு மறுபடியும் திடீர்னு வந்து ஒரு வெடிப்பு வந்து ஏற்பட்டு அதில் நிறைய மக்களை வந்து இழக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலை வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி ஓகே இந்த இடத்துல நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் டட்டா பபாய்